பாரம் நிர்வகிக்க ஒரு தனிப்பட்ட சாமியாருடைய வேலையா? உங்களுடைய பணத்தை கேக்குறாருங்க சாமியாரு. Let's unite for a change. பணத்தை நட்டு அந்த மரம் வளர்ந்து அதுக்கப்புறம் மழை வெஞ்சி அதுக்கப்புறம் அப்ப தண்ணிக்கே ஆதாரம் மரம்தாங்கிறத ரொம்ப பேர் நினைச்சு பாக்கல. மரத்துக்கு 42 ரூபா நான் கொடுப்பேனா அப்படின்னு தெளிவாங்க. மரங்கள் தான் தண்ணீரை உருவாக்கி தருகின்ற பூமிக்கு என்று தெரியாத விஷயம். 800% ப்ராஃபிட் வருங்கிறாரு. வெறும் 5-7 வருஷத்துல நம்மளுடைய அனுபவங்களை பார்க்கும்போது 5-8% அப்படிலாம் சொல்றோம், அதை விட அதிகமாவே இருக்குது. மரம் நடுறத காம்பா, மரம் வளர்ந்துருக்கா, மரத்து தண்ணி ஊத்திருக்காங்களா? அப்படிப்பட்ட திட்டம் அல்ல, இது எங்கள் வீட்டு பிள்ளை. என்ன வேணுங்க? நாங்க காவிரி குக்குரல் இயக்கத்துக்கு சப்போர்ட் பண்றோம். முதன்முறையாக நம்ம காவேரிக்காக உலகத்தில் இருக்க எல்லா மக்களும் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. குறிப்பாக நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா கமல், சீமான், டிஎம்கே, ஏடிஎம்கே, காங்கிரஸ், பிஜேபிலாம் சப்போர்ட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஆக்டர்ஸ், ஸ்போர்ட்ஸ் பர்சன், செலிபிரிட்டிஸ்லாம் சப்போர்ட் வந்து குறிஞ்சிட்டு இருக்கு. இவ்வளோ பெரிய இயக்கமாக இது நடக்கும்போது நேச்சுரலாக பல பேருக்கு பல கேள்விகள் இருக்கு. அந்த கேள்விகளுக்கு பதில் தர முயற்சி தான் இந்த வீடியோ. பொதுவாக அந்த காவேரி குக்கூரில் கேட்கப்படுற கேள்வி என்ன, ஒரு மரத்துக்கே 42 ரூபா வாங்குவீங்க அப்படின்னு. யூஸ்வலாக நீங்கள் நர்சரிஸ் போனீங்கன்னா 15 ரூபாயிலிருந்து மரக்கன்றுகள் வாங்க முடியும். அப்புறம் ஏன் 42 ரூபா? இந்த காவேரி குக்கூரில் இயக்கத்தோட நோக்கமே விவசாயிகளோட வருமானத்தை அதிகப்படுத்துறது தான். இதுக்கு விவசாயிகளுக்கு அதிக லாபம் தரக்கூடிய டிம்பர் ட்ரீஸ், பன மரங்கள் கொடுக்குறாங்க. இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு ஹை குவாலிட்டி ஆர்கானிக் தேக்கு மரக்கன்று உங்கள் பக்கத்தில் இருக்கிற நர்சரியில் போய் வாங்கினீங்கன்னா குறைஞ்சது 150 ரூபா ஆகும். வேம்பு இந்த மாதிரி மரக்கன்று கொஞ்சம் சீப்பாக கிடைக்கும். தேக்கு, செம்மரம் இந்த மாதிரி மரக்கன்று ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். ஸோ இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாத்தையும் கன்சிடர் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிற ஒரு ஆவரேஜ் காஸ்ட் தான் இந்த 42 ரூபா. ஃபேஸ்புக்கில், யூடியூப்லாம் கமெண்ட்ஸில் பார்க்குறோம், 2 வருஷம் முன்னாடி நதிகளை இணைக்கிறதுக்காக மிஸ்டு கால் கொடுக்க சொன்னீங்க, இணைச்சிட்டிங்களான்னு கேட்குறாங்க. சரி, முதல்ல இந்த ரேலி ஃபார் ரிவர்ஸ்ங்கிறது நதிகளை இணைக்கிறது பற்றி கிடையாது, இது நதிகளை மீட்கிறது. நதிக்கு ரெண்டு பக்கமும் மரம் இருந்தால்தான் நதியை மீட்க முடியும் அப்படின்றது ஒரு பாலிசி ரெக்கமெண்டேஷனா கவர்மெண்ட் எடுத்துட்டு வரணுன்றதுக்காக தான் மக்கள் சப்போர்ட்டா நாம எல்லாம் மிஸ்டு கால் கொடுத்தோம். ஸோ இவ்வளோ மக்களும் வந்து மிஸ் கால் கொடுத்து சப்போர்ட் பண்ணனால என்னாச்சு அப்படின்னா, நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இது ஒரு பாலிசியை உருவாக்கி எல்லா ஸ்டேட் கவர்மெண்ட்டும் இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கன்னு ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது மூலியமா சத்தீஸ்கர், ஒடிசா, மகாராஷ்டிரா இந்த கவர்மெண்ட் எல்லாமே வந்து ஆல்ரெடி ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் யுனைடெட் நேஷன்ஸில் இந்த ரேலி ஃபார் ரிவர்ஸோட பாலிசியை வந்து அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம மிஸ் கால் கொடுத்தது எல்லாமே வந்து வேஸ்ட் ஆகல, அதே மாதிரி நதிகளை இணைக்கிறதுக்காக இல்லை. ஒரு சில சோசியல் மீடியா போராளிகள் என்ன கேட்குறாங்கன்னா, காவிரியை பொல்யூட் பண்ண இண்டஸ்ட்ரீஸ், இந்த ஹைட்ரோ கார்பன் திட்டம், மணல் கொள்ளை, இதுக்காக எல்லாம் ப்ரொடெஸ்ட் பண்ண மாட்டீங்களா? ஏன் அப்பா விவசாயிகளை போய் மரம் நடுங்க, காவிரியை காப்பாத்துங்கன்னு சொல்லுங்க, ஏன் இந்த ப்ரொடெஸ்ட் எல்லாம் நீங்கள் கலந்துக்க மாட்டீங்களான்னு கேட்குறாங்க. இப்போ என்ன, ஏன் போராட்டம் பண்ண மாட்டேங்கிறீங்கன்னு கேட்குறீங்க? ஒன்று புரிஞ்சுக்கோங்க, காவிரி பேசன், காவிரி சுத்தி இருக்கிற நிலப்பரப்பு சுமார் 81,000 ஸ்கொயர் கிலோமீட்டர். இதில் less than 1% தான் இண்டஸ்ட்ரீஸ் இருக்கிறாங்க. விவசாய நிலங்கள் தான் 80% இருக்குது. காடுகளாக வரையறுக்கப்பட்டிருக்கிறது 16-20% வரைக்கும் தான். இப்போ காவேரியை காப்பாற்றணும் அப்படின்னா 80% நிலத்துல உங்க வேலையை ஆரம்பிப்பீங்களா? அதை நம்பி இருக்க விவசாயிகளோட வருமானத்தை அதிகப்படுத்துறதுக்காக வேலை செய்வீங்களா? இல்லை less than 1% இண்டஸ்ட்ரீஸ் அதை இழுத்து முடணும்னு போராட்டம் பண்ணுவீங்களா? காவேரினாலே பிரச்சனை போராட்டம், இப்படிதான் பல வருஷமா இருக்கு. ரெண்டு ஸ்டேட்ல இருக்க மக்களும் கொந்தளிப்பிலேயே வச்சுக்கணும் அப்படிதானே? நீங்க போராட்டம் பண்ணிட்டே இருக்கணும், அதை 4 நியூஸ் சேனல் கவர் பண்ணிட்டே இருக்கணும். ஏன் ஆக்கப்பூர்வமா எதுவுமே பண்ணக்கூடாதா? இவங்க ஆக்கப்பூர்வமா பண்ணிட்டு இருக்காங்க. நான் வரி கட்டுறேன், ஒரு மரத்துக்கு 42 ரூபா வேற கொடுக்கணுமா? ஏன் இந்த விஷயம் எல்லாம் கவர்மெண்ட்டுக்கு தெரியாதா? அவங்க எதுவும் செய்ய மாட்டாங்களா அப்படின்னு ஒரு பிரில்லியன் க்வெஸ்சன். இதுல கவர்மெண்ட் ஒன்றும் செய்யலன்னு கிடையாது, பல பேருக்கு இந்த விஷயமே தெரியாது. கவர்மெண்ட்டுக்கு இந்த காவிரி குக்கூரில் ரொம்ப முக்கியமான ஒரு ரோல் இருக்கு, அவங்களுக்கும் செலவு இருக்கு. அக்ரோ ஃபாரஸ்ட்ரி, அதாவது மர விவசாயத்துக்கு மூவ் பண்ணுற விவசாயிகளுக்கு முதல் 3-4 வருஷத்துக்கு அவங்க மரங்கள்லேருந்து லாபம் பார்க்குற வரைக்கும் அவங்களுக்கு சப்சிடிஸ் தர வேண்டியிருக்கு. இதுக்கு கவர்மெண்ட் ஏற்கனவே 10 கோடி ரூபாய் பட்ஜெட் அலோகேட் பண்ணியிருக்காங்க. இப்போ கேரள வெள்ளம் வந்துச்சு, நம்ம எல்லாருமே ஹெல்ப் பண்ணோம்ல, நான் வரி கட்டுறேன், கவர்மெண்ட் பார்த்துட்டு சும்மா விட்டுட்டோம். ஈவன் யூஎஸ், யூகே மாதிரி டெவலப்ட் நேஷன்ஸில் கூட ஏதோ ஒரு டிசாஸ்டர் ஆச்சு அப்படின்னா அங்கே இருக்க மக்கள் எல்லாமே ஃபண்ட்ஸ் கான்ட்ரிபியூட் பண்ணி தான் சப்போர்ட் பண்ணுறாங்க. இப்போ ஃப்ளாரிடாவில் ஹரிகேன் வந்ததுன்னா நியூயார்க்கில் வந்து டொனேஷன்ஸ் கலெக்ட் பண்ணுறாங்க. இந்தியா ஒரு டெவலப்பிங் நேஷன், 125 கோடி மக்கள் இருக்கிற நம்ம மாதிரி கண்ட்ரியில் எல்லாமே கவர்மெண்ட்டே செய்யணும்னு நினைக்கிறது சாத்தியமே கிடையாது. என் ஃப்ரெண்டோட வாட்ஸ்அப்பில் ஒரு மொக்க ஆர்டிக்கல் அனுப்பிச்சு, ஏன்னா அவங்க காஸ்ட்லி பைக்கில் ஊர் ஊராக போய் பப்ளிசிட்டி பண்ணுறாருன்னு கேட்குறான்.
ஒரு சாதாரண படம் ரிலீஸ் ஆகுறதுக்கு ஊர் ஊரா தெரு தெருவா செவ்வாய் செவ்வாய் போஸ்டர் ஒட்டி அவ்வளோ காசு செலவழிச்சு பப்ளிசிட்டி பண்ணாங்க. நம்ம காவேரிக்காகவும் காவேரி சுத்தி இருக்க விவசாயிகளை காப்பாத்துறதுக்காகவும் பைக்ல போகக்கூடாதா? 62 வயசுல ஒருத்தர் 3500 கிலோமீட்டர் வெறும் 15 நாள்ல வெயில் மழை பார்க்காம பல கிராமங்கள் வழியா டிராவல் பண்றதுக்கு எல்லா அட்வான்ஸ்டு சேஃப்டி ஃபீச்சர்ஸும் இருக்கிற பைக் யூஸ் பண்ணலாமா இல்ல TSFT-ல போலாமா? அது மட்டும் இல்ல, இந்த பைக்கே அவருக்கு கிடையாது, இந்த ரேலியில யூஸ் பண்றதுக்காக ஒருத்தங்க கொடுத்துருக்காங்க. சத்குரு மாதிரி ஒருத்தர் இந்த மாதிரி ஒரு ரேலி போறதுனால தான் முதல் முறையா நம்ம மீடியா எல்லாருமே காவேரியில இருக்கிற ஃபார்மர்ஸை கவர் பண்றாங்க, வேர்ல்ட் லெவல்ல எல்லாருமே இதுக்கு சப்போர்ட் பண்றாங்க. நம்ம காவேரிக்கு எப்பயாவது இந்த மாதிரி உலக அளவுல சப்போர்ட் வந்து நீங்க பாத்துருக்கீங்களா? சரி, காரில் போனா ஏண்டா காரில் போறான்னு கேக்குறீங்க, பைக்ல போனா ஏண்டா பைக்ல போறான்னு கேக்குறீங்க, மாட்டு வண்டியில போலாமா? அப்ப என்ன சொல்லுங்க, மாடுக்கு கை வலிக்குது கால் வலிக்குது, மாடுதான் பாவம் கஷ்டப்படுத்துறாருங்க. சரி, இந்த பைக் எதுனா ஒரு கேள்வியா? நேற்று யூடியூப்ல ஒருத்தன் கூச்சமே நம்ம வந்து பேசிட்டு இருந்தான், இந்த காவேரி காலையும் வந்து கார்பரேட்டுக்கு இந்த காவேரி நதியவே விற்கிறதுக்கானு பேசிட்டு இருந்தான். 800 கிலோமீட்டர் இருக்கிற நதியை எப்படி இருக்க முடியும்? கொஞ்சமா அதை யோசிச்சு பேசலாம்ல. இதெல்லாம் ஏன் வருதுன்னா, ரேலி ஃபார் ரிவர்ஸ் டைம்லேருந்தே இந்த வாட்டரை பிரைவேடைஸ் பண்ண போறாங்கன்னு பொருளை கிளம்பிட்டு ஒரு சிலர் சுத்திட்டு இருக்காங்க. காவேரி காலையும் இந்த ரேலி ஃபார் ரிவர்ஸோட எக்ஸ்டென்ஷன் அப்படின்றதுனால இப்பயும் அதை பத்தி பேசுறாங்க. ஆனா இந்த ரேலி ஃபார் ரிவர்ஸ் டாக்குமெண்ட்ல எங்கேயுமே வாட்டர் பிரைவேடைசேஷன் பத்தி பேசினதே இல்லை. இப்படி சொல்றது எப்படி இருக்கு தெரியுமா? 2 நாளைக்கு முன்னாடி நான் ஒரு ஆர்டிகல் படிச்சேன். லியோனார்டோ டிகாப்ரியோ அண்ட் வில் ஸ்மித் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அமேசான் காடை காப்பாத்த போறாங்க. உடனே நம்ம போராளிஸ் எல்லாரும் சேர்ந்து ஐயோ அவங்க அமேசான் காடை ஆட்டைய போட போறாங்கன்னு சொல்ற மாதிரி இருக்கு. 242 கோடி மரம் நட்டுறதுக்கு 3 தமிழ்நாடுமா அவனாலே காணாடுமா இப்படி சொல்லிட்டு ஒரு கூட்டம் சுத்துறது. உங்களுக்கு தெரியுமா, இந்த கால்குலேஷன்ஸ் எல்லாமே தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியும் ஃபாரஸ்ட் காலேஜும் சேர்ந்து ப்ரொபோஸ் பண்ண ஒரு சயின்டிபிக் ரெக்கமெண்டேஷன். இதைத்தான் மரம் பண்ணுது. என்ன பண்ணுதுன்னா, அப்படியே மரத்தை மண்ணை வந்து அப்படியே உள்ள மண்புழு மாதிரி உள்ள போகும், வேறு போட்டு அதுக்கு ரிலீஸ் பண்ற இந்த இலை தலை கலை அதுக்கு ரிலீஸ் பண்ற சில கெமிக்கல்ஸ் எல்லாம் என்ன பண்ணுதுன்னா, அந்த மர மண்ணை வந்து அப்படியே உருண்டியாக்கி அந்த போர் ஸ்பேஸ் சொல்லுவோம் பொராசிட்டி, அதை வந்து அப்படியே வளப்படுத்துது. போர் ஸ்பேஸ் நல்லா ஆச்சுனாலே தண்ணி வெளியே போகாது, அப்படியே உள்ள ட்ரிப் ஆகிட்டு போயிட்டே இருக்கும். ஒன்று விவசாயிகள் பயன்படுவார்கள், இரண்டாவது நீர்பிடிப்பு பகுதிகளில் நீர்வளம் பாதுகாக்கப்படும், மண் வளம் பாதுகாக்கப்படும். மண் வளம் பாதுகாக்கப்பட்டாலே ரீசார்ஜ் ஜாஸ்தியாகும். இது ரெண்டிற்கும் மரம் ஒரு மாற்றுப்பை, உண்மையிலே மரம் ஒரு சரியான திட்டம். அந்த மரமும் விவசாயிகள் சார்ந்த வேளாண் காடுகளாக வரபட்சத்தில் விவசாயிகள் உண்மையிலே இன்ட்ரெஸ்ட் எடுத்து பண்ணுவாங்க, உண்மையிலே இந்த நீர்நிலைகள் பாதுகாக்கப்படும், காவேரி ஒன்ஸ் அகெயின் ரீசார்ஜ் ஆகுவதற்கான அத்தனை சாத்தியக்கூறுகளும் உள்ளது. அந்த வகையில் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் இசாயகத்துடன் இணைந்து இந்த வேளாண் காடுகள் திட்டத்தை ப்ரொமோட் செய்வதில், இந்த தொழில்நுட்பங்களை விவசாயிகளுக்கு கொண்டு செல்வதில் உண்மையிலே நாங்கள்லாம் கடமைப்பட்டுள்ளோம். அக்ரி யூனிவர்சிட்டியில ப்ரொஃபஸர் ஆகும் சயின்டிஸ்டா இருக்கவங்களுக்கும் இதை பத்தி நல்லா தெரியுமா? இல்ல சோசியல் மீடியால சும்மா போஸ்ட் போட்டு இருக்க யாரோ ஒருத்தவங்களுக்கு இதை பத்தி நல்லா தெரியுமா? உங்களுக்கு ஒரு சிம்பிள் கால்குலேஷன் சொல்றேன். 1 ஸ்கொயர் கிலோமீட்டர் நிலத்துல 1 லட்சம் மரங்கள் வரைக்கும் நட முடியும். இதை நீங்க சிம்பிளா கூகுள்ல நம்பர் ஆஃப் ட்ரீஸ் இன் 1 ஸ்கொயர் கிலோமீட்டர் சர்ச் பண்ணீங்கன்னாவே பதில் வரும். காவேரி பேசினோட மொத்த நிலப்பரப்பு 81,000 ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ். அப்படின்னா காவேரி முழுக்க காடாக்கணும்னா 810 கோடி மரங்கள் நட முடியும். இங்க காவேரி காலிங் மூலமா நம்ம நடப்போறது வெறும் 242 கோடி மரங்கள் மட்டும்தான். விவசாயிகளோட நிலங்கள்ல 1/3 நிலத்துல மட்டும் அவங்க மரம் நட்டா போதும், மிச்ச நிலத்துல அவங்க வழக்கமா செய்யற பயிர் விவசாயம் பண்ணிக்க முடியும். இதுல எங்க அந்த இடம் இல்லைன்னு சொல்றது? இந்த ஆக்ரோஃபாரஸ்ட்ரி மாடல், அதாவது விவசாய நிலங்களில் மரங்கள் நடுறது இந்த திட்டம், நம்ம விவசாயிகளுக்கு முதல்ல வேலை செய்யுமா, அவங்களுக்கு தானே ப்ராஃபிட்ஸ் வருமா, எல்லா விவசாயிகளுக்கும் போவாங்களா அப்படின்றது வந்து ஒரு ஜெனியூன் க்வெஸ்சனாக பல பேருக்கு இருக்கு. இந்த காவேரி கூக்குரல் இயக்கம் முன்வைக்கிற இந்த மரப்பயிர் விவசாயம் அப்படின்றது இன்னைக்கு நேற்று ஆரம்பிச்சதுங்க. நம்ம தமிழ்நாட்டில் கடந்த 20 வருடங்களாக வந்துட்டு இதை பற்றி விழிப்புணர்வு ஏற்படுத்தி 70,000 விவசாயிகள் வந்து ஷிஃப்ட் ஆயிருக்காங்க இந்த மரப்பயிர் விவசாயத்துக்கு. இதில் வந்து நாட்டு மரங்கள் தான் நடுறாங்க. இது மூலிமா வந்து அவங்களுக்கு எந்த அளவுக்கு லாபம் அதிகமாக இருக்குன்னு இந்த ஃபார்மர்ஸே ஷேர் பண்ணாங்க, அதை நீங்கள் பாருங்கள். நான் முதலில் 1.5 லட்சம் ரூபாய்க்கு சவுக்கு விற்றேன். என்னுடைய வாழ்நாளில் விவசாயத்தில் இருந்து 100 மூட்டை நெல் விற்றா கூட அந்த ரேட்டுக்கு விற்க முடியாது. 4 ஏக்கரில் விவசாயம் பண்ணி 1.5 லட்சம் ரூபாய்க்கு சவுக்கு விற்றேன். என்னுடைய வாழ்நாளிலே நான் சந்தித்த முதல் சந்திப்பு.
எனக்கு அது ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதமாகவும் ஒரு பெருமையாகவும் எனக்கு இருந்தது. அந்த டிம்பர் வேலி உள்ள மரங்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது குமிழ் தேக்கு, மகோகனி, மாஞ்சியம், இது மாதிரி செம்மரம், இந்த மாதிரி பயிர்களை தேர்ந்தெடுத்து ஊடு பயிரை நாங்கள் பயிரிட்டுருக்குறோம். அந்த மரங்கள்லேருந்து விழுகக்கூடிய இலை மக்காயி மண்ணுக்கு நல்லா வளம் சேர்க்குது. அதோடு இல்லாமல் மழை பெய்கிற சமயத்தில் அந்த மழை நீரை பதப்படுத்தி மண்ணில் கொடுத்து அது நிலத்தடி நீர் கிடைப்பதற்கு வாய்ப்பாக இருக்குது. கிடைக்கக்கூடிய குறைந்த அளவு கூலி ஆட்களை வச்சு பெரிய அளவில் இந்த மரப்பயிர் விவசாயத்தை பண்ணுறதுக்கு வாய்ப்பாக இருக்குது. தேக்கு மரம் என்னுடைய சகோதரர் மூவருக்கும், என்னுடைய வீடு கட்டுவதற்கும், என்னுடைய சொந்த மரங்களே நான் ஏறத்தாழ ஒரு 10 லட்சம் ரூபாய்க்கு உள்ள மரங்களை நான் எடுத்திருக்கின்றேன் என்னுடைய ஊடு பயிரிலிருந்து. ஆகவே இந்த ஊடு பயிர் என்பது உண்மையிலே ஒரு நல்ல விவசாயிகளுக்கு ஒரு வருமானத்தை கொடுக்கக்கூடியது நிச்சயமாக சொல்லலாம். பட் அது சரி, காவேரியை சுற்றி 10 லட்சம் விவசாயிகள் இருக்கிறாங்க, அவங்க எல்லாரும் சேர்ந்து இந்த அக்ரோ ஃபாரஸ்ட்ரிக்கு மூவ் பண்ணாதானே இந்த திட்டம் முழுமை பெறும், நியாயமான கேள்விதான். ஸோ விவசாயிகளுக்கு இதை பற்றின விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்காக 28 வேன்களில் 500க்கும் மேற்பட்ட வாலண்டியர்ஸ் ஒவ்வொரு கிராமமாக போயிருக்கிறாங்க. அங்கே இருக்க விவசாயிகளுக்கு இதை பற்றின விழிப்புணர்வை ஏற்படுத்தியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 30 நாளில் 2 லட்சம் விவசாயிகளையும் தான் சந்திச்சிருக்காங்க. 1.5 லட்சத்துக்கும் மேற்பட்ட விவசாயிகள் இந்த அக்ரோ ஃபாரஸ்ட்ரிக்கு ஆர்வம் தெரிவிச்சிருக்காங்க. இது வெறும் ஆரம்பம் மட்டும்தான். இன்னொரு அதிபயங்கரமான கேள்வி, 242 கோடி மரங்கள், ஒரு மரத்துக்கு 42 ரூபா, அப்படின்னா 10,000 கோடி, இவ்வளோ பணமா? இவ்வளோ பணமா இல்லை. இப்போ என் காலை சின்னதை ஒரு அடிபட்டுச்சு அப்படின்னா நான் ஒரு 10 ரூபாய்க்கு பேண்டேட் வாங்கி ஒட்டுப்பேன். இப்போ என் உடம்பு ஃபுல்லாக அடி அப்படின்னா அது என்ன செய்யணுமோ, அதுக்கு என்ன செலவோ அதை செஞ்சு சரி பண்ணி தான் ஆகணும். இப்போ நம்ம காவேரியை சுற்றி இவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்குது அப்படின்னா அதுக்கான செயல் செஞ்சு தான் ஆகணும், அதுக்கான செலவு நம்ம பண்ணி தான் ஆகணும். இவ்வளோ பணமா அப்படின்னு நம்ம எப்படி போக முடியாது? இப்போது இதில் வர ஒவ்வொரு ரூபாவுமே டிஜிட்டலி ட்ரேசபிள் ஆன்லைன் மணி. நீங்கள் 42 ரூபா கொடுத்தாலும் சரி, 42 லட்சம் கொடுத்தாலும் சரி, உங்களுக்கு டாக்ஸ் எக்ஸம்ஷனுக்கு டொனேஷன் ரசீட் கொடுக்குறாங்க. ஸோ இது இன்கம் டேக்ஸ் ஆடிட்டு உட்பட்டது தான். இந்த மொத்த மணி மேனேஜ் பண்ணுறதுக்கு ஃபார்மர் ISRO சேர்மன், IAS ஆஃபீஸர்ஸ் இவங்களெல்லாம் கொண்ட ஒரு செப்பரேட் போர்டு இருக்குது. ஸோ இதுலேருந்து 1 ரூபா கூட யாருமே மிஸ்யூஸ் பண்ண முடியாது. சரி, ஒன்று பண்ணுங்க, நீங்களே அந்த ஃபண்ட் எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணிடுங்க, நீங்களே பொறுப்பேற்றுக்கோங்க. பொதுமக்கள் விவசாயிகள் ஒன்று சேர்ந்து சப்போர்ட் பண்ணிக்கலாம். இந்த நேரத்தில் நம்ம சப்போர்ட் பண்ணலாம், எப்போ சப்போர்ட் பண்ண போகிறோம்? மரங்கள் நட்டா நதியில் தண்ணி வரும்னு யாரையா சொன்னது? இதுக்கு என்ன சயின்டிஃபிக் ப்ரூஃப் இருக்குன்னு கேட்குறாங்க. நம்மாழ்வார் ஐயா, இன்னைக்கு எல்லோரும் நினைச்சு பார்க்குறோம் தண்ணியை தான் மையமாக நினைச்சு பார்க்குறோம். அப்போ தண்ணிக்கு ஆதாரம் மறந்தாங்கிறத ரொம்ப பேர் நினைச்சு பார்க்கல. அந்த மேகத்தை மழையாக மாற்றக்கூடியது அந்த மரந்தான் மாற்ற முடியும். அதனுடைய வேகத்தை தனித்து பூமிக்குள்ளே இறக்கிறது மறந்தால் செய்ய முடியும். அது இலைகளை கொட்டி பூமியை மெத்தையாக வச்சு வாங்குற தண்ணியை உறிஞ்சி வச்சு பூமிக்குள்ளே அனுப்புறது மறந்தால் செய்ய முடியும். மேலே எவ்வளவு இருக்கோ அதே அளவு கீழையும் பரப்பி அது நம்மளுடைய கீழ்நிலை தட்டி கீழ்நிலை நீர் தொட்டியாக இருந்து தண்ணியை சேமித்து மற்றபடி ஆறுலையும் கிணத்துலையும் நம்ம கொடுக்கக்கூடியது மரமாக தான் இருக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் மரங்கள் தான் நதிகளுக்கு தீர்வு அப்படின்னு நிறையா சயின்டிஸ்ட் சொல்லியிருக்காங்க. நம்ம தமிழ்நாடு அறிவியல் யூனிவர்சிட்டியை சேர்ந்த ப்ரொஃபஸர்ஸ் அண்ட் சயின்டிஸ்ட் எல்லாருமே இதை தான் சொல்கிறாங்க. இதுக்கான நிறைய சயின்டிஃபிக் எவிடன்ஸ் அண்ட் டாக்குமெண்ட்ஸ் நம்மகிட்ட இருக்கு. ஸோ இதெல்லாம் ஒரு கேள்வியே இல்லை. ஆமாம், வெளிநாட்டு மரங்களை நட்டு நம்ம காவிரி சுற்றி இருக்க மண்ணை மலடாக்க போகிறாங்களாமே, இதுக்கு என்ன பதில்? இந்த காவிரி கூட்டோட நோக்கமே வந்து மண்ணை வளமாக அமைச்சுக்கணும், அதுக்கேற்ற மரங்களை வளர்க்கணும் அப்படின்றது தான். எங்கேயுமே வந்து மண்ணை அழிக்கிற மரங்களை கொடுப்போம் அப்படின்னு சொல்லவே இல்லை, அதுக்கான ப்ரூஃபே இல்லை. இது முழுக்க முழுக்க நம்ம விவசாயிங்க மனசில் ஒரு பயத்தை உருவாக்கிறதுக்கும் இந்த காலத்தை எப்படியாவது தடுத்து நிறுத்தணுன்றதுக்காக இவங்களா கலப்பி விட்டது.
காவேரிக்காக முதல் முறையா கர்நாடக மக்களும் தமிழ்நாடு மக்களும் சேர்ந்து தீர்வுக்காக செயல்படுறாங்க. ஆனா ஒரு சிலர் இன்டர்நெட் இருக்கு, கையில மொபைல் இருக்குன்னு பொறுப்பு இல்லாம, பிரச்சனையோட ஆழமும் புரியாம, தீர்வையும் முழுசா புரிஞ்சுக்காம இஷ்டத்துக்கு போஸ்ட் போடுறாங்க. திட்டம் வெற்றி பெறணும், காவேரினா பிரச்சனை இல்லை, காவேரினா மரம், இங்கே மாறுறதுக்கான சரியான சூழ்நிலை உருவாக்கி இந்த வாய்ப்பை நம்ம நின்றக்கூடாது அப்படிங்கிறதுக்கான சின்ன முயற்சி தான். காவேரி காலிங் சம்பந்தமா இவருக்கும் வந்திருக்கிற ஒரு சில ஜென்யூனான குவெஸ்டன்ஸ்க்கும் ஒரு சில அராஜகமான குவெஸ்டன்ஸ்க்கும் எங்களால் முடிஞ்ச அளவு நேர்மையா ரிசர்ச் செஞ்சு அதை ஃபேக்ட்ஸ் நாங்கள் ப்ரெசென்ட் பண்ணிருக்கோம். இது நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க. என் உயிருக்கே மூலமானவளும் நீயே காவேரி தாயே, உனக்காக அர்ப்பணிப்பை என் உசிறு. காவேரி தாயே என் உசிற உனக்கு அர்ப்பணிப்பேன், காவேரி தாயே என் உசிற உனக்கு அர்ப்பணிப்பேனே, ஓ காவேரி தாயே. அர்ப்பணிப்பேன்.